நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என்னோடு பேசும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நீர் பேசுகிற ஆண்டவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவன் உள்ளவருடைய வார்த்தைகள் வழியாக பரிசுத்த ஆவியானவர்கள் உள்ளத்தோடு கூட நீர் இடைபடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் உற்று கவனிக்கும் போது உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். துதிகர மகிமை இல்லாமல் சுமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19:19-31. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16:19-31 உள்ள வசனங்கள். நானே இந்த பகுதியில் இருக்கிற சில வசனங்களை வாசிக்கிறேன். முதலாவது வசனம், 19:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுந்தினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் ஒரு பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வேதத்தில் அநேக காரியங்களை போதித்ததை நாம் அறிவோம். கிருபையை பற்றி, மன்னிப்பை பற்றி, தேவனுடைய அன்பை பற்றி, இரக்கத்தை பற்றி, இப்படியெல்லாம் ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு போதித்தார். ஆனால் நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய கிருபையை பற்றி, மன்னிப்பை பற்றி சொல்லுவதை எல்லாம் நம் அப்படியே விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். ஆனால்
ஆண்டவர் சில நேரங்களிலே நித்தியத்தை பற்றி சொல்லுகிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள தயக்கம் காண்பிக்கலாம். ஒரு கடவுளுடைய மனிதன் விதமாக சொல்லுகிறார், கடவுளுடைய வார்த்தையை நான் நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் அது உண்மையை மாற்றி அமைக்காது. சத்தியம் சத்தியம்தான், நான் அதை விசுவாசிக்கிறதுனால அது சத்தியம் ஆகிறது இல்லை. நான் விசுவாசித்தாலும் விசுவாசியாவிட்டாலும் சத்தியம் சத்தியமே. நான் சத்தியத்தை விசுவாசிக்கும் போது அது எனக்கு ஆசீர்வாதமானதாக மாறிவிடும். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். சிலர் இது சம்பவமா உவமையா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உவமைகளை சொன்ன விதத்திற்கும் இந்த சம்பவத்தை சொன்ன விதத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்து சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னு சொல்றார். தேர் வாஸ் அ மேன். அப்ப இல்லாத ஒன்ன இருந்ததா அவர் சொல்லுவாரா அப்படின்னா கேள்விக்குறிதா? இருந்ததுன்னா இருந்துன்னு சொல்றாரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்றாரு. நிறைய ஓமைகளை சொன்னார். அப்படி இதுவரையும் ஒரு ஓமையை போல அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா அதற்கு பதிலாக ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து எந்த ஓமையிலையும் யாருக்கும் பேர் சொல்றது இல்லை. ஆனா இந்த ஓமையில மாத்திரம் இயேசு கிறிஸ்து லாசரு என்று ஒரு தரித்திரனும் இருந்தான், அவனுக்கு ஒரு பேரையும் சொல்றாரு. அதனால இது என்னுடைய அபிப்பிராயப்படி இது ஒரு ஓமையாக நான் பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் ஓமையாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஓமையாக இருந்தாலும் சரி, நடந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக ஆண்டவர் சொல்ல வேண்டிய உண்மை ஒன்று தான், அது மாறாத ஒரு உண்மை. ஆகையினாலே இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து இரண்டு மனிதர்களை பற்றி பேசுகிறார். இந்த இரண்டு மனிதர்களுடைய உலக வாழ்வை பற்றி முதலாவது பேசுகிறார். இந்த சம்பவம் வாழ்வு, மரணம், நித்தியம் என்ற மூன்று காட்சிகளை உள்ளடக்கியது. ஒரு அழகான டிராமாவை போல ஆண்டு சொல்றாரு. காட்சி ஒன்றில் உலக வாழ்க்கையை சித்தரிக்கிறார், காட்சி ரெண்டில் அவர்களுடைய மரணத்தை சித்தரிக்கிறார், காட்சி மூன்றில் மரணத்துக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை ஆண்டவர் இங்கே அழகாக அவர்களுக்கு சொல்லுகிறார். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உலகத்தில் இருப்பதற்கு நேர் மாறான காரியத்தை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த லூக்காவின் சுவிசேஷத்தை நீங்கள் 16 வாசி பார்த்தீங்கன்னா, பரிசேயர்களுக்காக ஆண்டவர் பல காரியங்களை சொல்லி வருகிறார். அதில் 15 பிந்தின பகுதியில் பரிசேயர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான உண்மையை நாம் புரிந்து கொள்ளும்போது இந்த சம்பவத்தை அறிந்து கொள்ள முடியும். 16 லூக்கா 16:15 என்ன சொல்லுகிறார்னா, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது. இந்த வேல்யூ சிஸ்டமே உலகத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இடையே இருக்கிற வேல்யூ சிஸ்டம் அப்படியே தலைகீழாக இருக்குது. இங்கே நம்ம எதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோமோ அது தேவனுடைய ராஜ்யத்தில் முக்கியம் அல்லாதது, தேவனுடைய ராஜ்யத்தில் அற்பமாக காணப்படுகிறது இங்கே நமக்கு முக்கியமாய் தோன்றுகிறது. ஆகையினாலே இந்த ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிற, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது. ஆகையினாலே இங்கே ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனிதனை பற்றி சொல்கிற, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன். உலகத்தை வழக்கத்தை நம்ம கவனிச்சோம்னா பணக்காரர்களுடைய பேர் பிரபல்யமாக இருக்கும் இல்லை. நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள் யார்? அதானி, அம்பானி, இவங்களுக்கு தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நியூஸ் பேப்பரில் வருது இல்லை. அதை விடுங்க, நம்ம திருப்பத்தூர்லேயே சிறந்த உயர்ந்த பணக்காரர்கள் அறியப்படாதவர்களாக இருப்பாங்களா? எல்லாருக்கும் தெரியும் அவங்கள பற்றி இல்லை. அப்போ பணக்காரர்களுடைய பேர் அறியப்பட்டிருக்கும், ஆனால் இங்கே ஏசாமே அந்த பணக்காரனுடைய பேரே சொல்லலை. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பணக்காரர்கள் அறியப்பட்டவர்கள் அல்ல, நோட்டட் பர்சன்ஸ் இல்லை அவங்க. அது மட்டுமல்ல, ஒரு கடவுளுடைய மனிதன் என்ன சொல்கிறாரு, ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் இல்லாததுனால ஆண்டவர் அவன் பேரை சொல்லலை அப்படிங்கிறார். மூணாவது ஒருத்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா,
அந்த ஐஸ்வர்யவானுடைய சகோதரர்கள் அஞ்சு பேர் இருக்காங்கள, அவங்க முன்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதனால் அவங்க பேரை அவர் சொல்லலை அப்படிங்கிறாரு. இருக்கலாம், தெரியாது நமக்கு, இதெல்லாம் அனுமானங்கள் தான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய பேரை சொல்லலை. ஆனால் பிச்சைக்காரனுடைய பேர் தெரியுமா யாருக்காவது? பிச்சைக்காரன்னா பிச்சைக்காரன் தான் பேரே, பிச்சைக்காரனுக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனால் அந்த பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் இந்த தரித்திரனுடைய பேரை சொல்கிறாரு. ஏன்னா அவனுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்ததுனால ஆண்டவர் அவன் பேரை சொன்னார். அது மட்டுமல்ல, அவனுடைய பேருக்கு ஒரு மிக முக்கியமான பொருளும் இருக்குது. லாசரு என்றால் காட் இஸ் மை ஹெல்பர் அப்படின்னு அர்த்தம். கடவுளே எனக்கு ஆதரவானவர், எனக்கு உதவி செய்கிறவர். அவன் கடவுளை சார்ந்து வாழ்ந்தவனாக இருந்ததினாலே ஆண்டவர் அவனுடைய பெயரை அறிந்திருந்தார். நித்தியத்தில் அநேக காரியங்கள் தலைகீழாக மாறி இருக்கிறது. ரெண்டாவது காரியம், நம்ம இந்த முதல் விஷயத்தில் நம்ம கவனிக்கிற ஒரு காரியம், இந்த ஐஸ்வர்யமுள்ள மனிதன் அவன் விலையுர்ந்த ஆடை அணிந்திருந்தான். சிறப்பான ஒவ்வொரு நாளும் நல்ல விருந்தை அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். நல்ல உணவு, நல்ல உடை உடையவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு வாழ்க்கையில் நம்ம பார்க்குற காரியம், அவன் தரித்திரனாக இருந்தான், அவன் கிடந்தான், கிடத்தப்பட்டிருந்தான். அவன் நடந்து கூட வந்தவனை நம்ம வாசிக்கலை. அவனை கொண்டாந்து அங்கே போட்டுட்டாங்க. ஒருவேளை அவனுக்கு நண்பர்கள் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, உறவினர்கள் இருந்திருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படியே இருந்திருந்தாலும் அவர்கள் அவனை உறவினராக கருதவில்லை. அதனால் இங்கே அனாதையாக கொண்டு வந்து எரியப்பட்டிருந்தான். அவன் எதிர்பார்த்திருந்தது என்ன? இந்த பணக்காரனுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகள். என்னது அது துணிக்கைகள்? அந்த காலத்தில் வசதியானவர்கள், அவங்க பாலஸ்தீன தேசத்தில் அவங்க பிரெட்டு சாப்பிட்டாங்க, நமக்கு தெரியும். இந்த பிரெட்டு சாப்பிட்டுட்டு கடைசியில் கையில் இருந்த அந்த கிரீம் அது எல்லாத்தையும் துடைக்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறது வழக்கம்னா, பிரெட்டில் மிச்சம் இருக்கிறத எடுத்து அதுலேயே கையை தொடச்சிட்டு அதை கீழே போட்டுருவாங்க. இதை நாய் சாப்பிடும், அல்லது பிச்சைக்காரர்கள் சாப்பிடுவாங்க. இதுக்காகத்தான் இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய கைகளை தொடச்சி கீழே போட்டு அந்த பிரெட்டு கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டு இருந்த ஒரு சூழ்நிலைகளை அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த லாசரு நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு, என்ன சொல்ல விரும்புகிறார் இதில்? இந்த நாய்க்கு கூட இவனை குறித்த ஒரு கரிசனை, ஒரு பரிவு இருந்துச்சு. ஆகையினால அந்த நாய் அவன் மேல் உள்ள கரிசனையினாலே, அக்கறையினாலே அவனிடத்துல வந்து அவனுக்கு உதவி செய்ய, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த இந்த அவனுடைய புண்களை அது நக்கி கொடுத்ததாக இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இங்கே பூலோகத்திலே இவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அடுத்து ரெண்டாவது காட்சியிலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம், 22 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இந்த வசனத்தில் நம்ம கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இருவருக்கும் மரணம் நேரிட்டது. நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம், ஐஸ்வர்யவான் மரிச்சோன்னே என்ன நடந்திருக்கும்? பெரிய விளம்பரம், பெரிய ஊர்வலம், நீண்ட ஆராதனை, துக்க நிவர்த்தி கூட்டம், சிறப்பான விருந்து, பலர் இவரை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பார்கள், பிரம்மாண்டமான அழகான கல்லறை கட்டப்பட்டிருக்கும். இதெல்லாம் இந்த ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் லாசருவுக்கு அடக்கம் நடந்துச்சானே தெரியல. ஏன்னா அதை பற்றி இங்கே எழுதப்படலை. லாசரு மரித்தான், என்ன நடந்தது? உறவினர்கள் வந்தாங்களா? பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அந்த காலத்தில் அடக்கம் என்பது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மேட்ரு. ஏன்னா அவங்க கல்லறையில் வச்சுருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த கல்லறை நிறைய பேத்துக்கு கிடையாது. அதனால் அப்படி இல்லாத ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சாதாரண குயவனுடைய நிலம் என்ற ஒரு நிலம் வச்சுருந்தாங்க. குயவன் மண்ணெல்லாம் தோண்டி எடுத்த பிறகு குழியாக கடந்த அந்த இடத்துல இப்படிப்பட்ட உடல்களை வீசி விடுவது வழக்கம். அல்லது அங்கே கெஹன்னா என்று சொன்ன ஒரு இடம் இருந்தது, அங்கே
ஊரினுடைய குப்பை கிடங்கை எரிக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல இப்படி அனாதை பிள்ளைங்க பிணங்களை தூக்கி வீசி விடுகிறது வழக்கம் இருந்தது. ஒருவேளை லாசருக்கு இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், அவனுக்கு ஒரு பெரிய நல்லடக்கமோ மரியாதையோ உறவினர்கள் நண்பர்களுடைய கூட்டமோ துக்க நிவர்த்தி கூட்டமோ நடந்திருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த லாசரு மரித்து போனான். ஆனால் மூன்றாவது ஒரு காட்சியை நம்ம இங்கே பார்க்குறோம். இது பொதுவாக மனிதனுடைய உலக வாழ்க்கை இந்த ரெண்டு காட்சியோடு முடிஞ்சிடும். இந்த மூன்றாவது ஒரு காட்சி ஆண்டவர் சொல்கிறதுனால தான் இது தெரிஞ்சிச்சு, இல்லைன்னா மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ரெண்டு காட்சியோட மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனால் மூன்றாவது ஒரு காட்சியை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். என்ன நடக்கிறது? 23 ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப் பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்து கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் உங்களிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த பகுதி கேட்டுக்கொண்டிருந்த ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, கேட்டுக்கிட்டு இருந்தவங்க என்ன மனநிலையில் இருந்தாங்க தெரியுமா? கேட்டுக்கொண்டிருந்தவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க? ஐஸ்வர்யவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சரிங்களா? யார் ஐஸ்வர்யவான்கள்லாம் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஐஸ்வர்யவான்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து அவங்கக்கிட்ட போய் என்ன சொல்கிறார்? ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டாங்கிற கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த சம்பவம் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான உண்மை, பணக்காரர்கள் எல்லாம் நரகம் போகிறார்கள் என்று இது சொல்லவில்லை. ஏழைகள் எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுறாங்கன்னு இந்த ஓமை சொல்லலை, இந்த சம்பவம் சொல்லவில்லை. அப்போ என்ன சொல்ல விரும்புகிறார்? ஏனென்றால் வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டில் ஐஸ்வர்யமான பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், ஈசாக்கு ஐஸ்வர்யவான், யாக்கோபு ஐஸ்வர்யவான், யோபு ஐஸ்வர்யவான். ஆனால் ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் பரிசுத்தவான்களோ ஆண்டவருடைய பிள்ளைகளோ அல்ல. ஏசாயா, எரேமியா இப்படிப்பட்ட கடவுளுடைய மக்களும் இருந்தார்கள், எலியா இவர்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள் இல்லை. ஆகையினால நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஐஸ்வர்யம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஐஸ்வர்யவான்கள் பணம் இருக்குது, அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாமலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஸ்வர்யம் இருக்கிற ஒரே காரணத்திற்காக ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரியவன் என்று எண்ணிவிட முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நான் நினைவு கூற விரும்புகிறேன், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இயேசுமே சொன்னார், ஒட்டகம் ஊசிக்காதுக்குள்ளே கூட போயிடும், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொன்னார், சரிங்களா? இது கேட்ட மக்களுக்கு ரொம்ப எதிரான ஒரு காரியம். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் எண்ணிக்கொண்டிருந்தது எல்லாம் என்ன, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? ஐஸ்வர்யவான்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இல்லைப்பா, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறதே ரொம்ப ரொம்ப
கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஐஸ்வர்யவான் ஏன் நரகத்திற்கு சென்றான்? இந்த சம்பவத்தில் நம்ம கவனிக்கிற சில காரியம், இன்னும் அதிர்ச்சியான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்லி கூப்பிடுறான்? 24 வசனம் பாருங்க. தகப்பனாகிய ஆபிரகாமே. ஆபிரகாம் யார் இந்த ஐஸ்வர்யவானுக்கு? தகப்பன். ஆபிரகாம் அக்செப்ட் பண்ணிட்டாரா? 25 வசனம் பாருங்க. ஆபிரகாம் என்ன சொல்லி கூப்பிடுறாரு? மகனேன்னு கூப்பிடுறாரு. இவர் ஆபிரகாம்னா அப்பான்னு கூப்பிடுறாரு. ஆபிரகாம் இவனை அப்போ ஆபிரகாமுடைய மகன் தானே. அடுத்து பெரிய அதிர்ச்சி கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்னென்னா, ஆபிரகாமுடைய மகன் கூட நரகத்தில் இருக்க முடியும்? முடியுமா? இருக்க முடியுமா? இருக்கிறானே. கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கோம்ல. ஆபிரகாமுடைய மகன் நரகத்திலையா? அதான் நடந்துச்சுங்க. அவன் தகப்பனாகி ஆபிரகாமேன்னு கூப்பிட்டான், அவர் மகனேன்னு பதில் சொல்கிறாரு. ஆனால் எங்கே இருக்கிறான் அவன்? அப்போ ஆபிரகாமுடைய பிள்ளையும் குமாரனும் எங்கே இருக்க முடியும்? நரகத்தில். அப்போ ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்க முடியும், ஆபிரகாமுடைய மகன் என்ற நிலையில் இருக்கவன் கூட நரகத்தில் இருக்க முடியும். மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஐஸ்வர்யவானுக்கு பைபிள் தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? நல்லா தெரியும். எப்படி எனக்கு தெரியும்னு நீங்கள் யோசிக்கலாம். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, இந்த லாசர் அங்கே அனுப்புங்க. இவன் அங்கே போனால் அவங்க என்ன செய்வாங்க? 30 வசனத்தில் பாருங்கள். அதற்கு அவன், அப்படி இல்லை தகப்பனாகிய ஆபிரகாமே, மருத்துவரிலிருந்து ஒருவன் அவர்கள் இடத்திற்கு போனால் என்ன செய்வாங்க? நரகத்துக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அது அவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்ததா? அப்போ பைபிள் தெரியுமா? இப்போ நரகத்துக்கு தப்புறதுக்கு ஒரே வழி என்னன்னு இவனுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சதுனால தானே சொல்கிறான், நீங்கள் லாசருவை அனுப்புங்க, அவங்க மனம் திரும்பி இந்த நரகத்துக்கு தப்பிச்சுக்கட்டும் அப்படின்னு சொன்னான்ல. இப்போ மனம் திரும்பினா நரகத்துக்கு தப்பிச்சுக்க முடியுன்ற உண்மை இவனுக்கு தெரியுமா? அப்புறம் ஏங்க இவன் இங்கே வந்தான்? ஆபிரகாமுடைய மகன் ஐஸ்வர்யவான், வசனம் தெரியும், மனம் திரும்பின ஆக்கினைக்கு தப்பிச்சுக்கலான்னு தெரியும். தெரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? மனம் திரும்பலையே. புரியுதா உங்களுக்கு? ஐஸ்வர்யவான் ஏன் இங்கே வந்துட்டுருக்கான்? அவனுக்கு உண்மை தெரியாமல் வரல. உண்மை தெரியும் அவனுக்கு, மனம் திரும்பினா நரகத்துக்கு தப்பிச்சுக்கலான்னு தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? மனம் திரும்பலையே. அப்போ இந்த ஐஸ்வர்யவான் கர்த்தரை அறிந்தவன், ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவன், ஒருவேளை யூதனாக இருந்ததுனால அவன் வழக்கமாக செய்ய வேண்டிய மத கடமைகளை எல்லாம் செஞ்சிருப்பான், ஜெபாலயத்துக்கு போயிருப்பான், ஆலயத்துக்கு போயிருக்கிறான், அதனால தான் அவனுக்கு வசனம் தெரியுது. இந்த நரகாக்கினைக்கு தப்பித்துக்கொள்வதற்கு வழி மனம் திரும்புதல் என்று அறிந்திருந்தான். இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லையா? இப்போ எங்கே இருக்கிறான்? அது மட்டுமல்ல, அவன் பூமியில் வாழ்ந்த நாட்களில் என்ன நினச்சிருந்துருப்பான்? நல்லா சாப்பிட்ணும், நல்லா உடுத்தணும், இதுதான் அவனுடைய முக்கியமான. இந்த நரகம்னு ஒன்று இருக்கா அப்படின்றதுல இவன் சகோதரர்கள் கூட நிறைய நேரத்தில் டிபேட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். வாக்குவாதம் பண்ணி என்ன சொல்லியிருப்பான்? அப்படியெல்லாம் ஒன்று இல்லவே, இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்ணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா வாழணும், செத்த பிறகு என்ன நடக்குதுன்னு யாருக்கே தெரியும், இப்போ எதுக்கே அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு இவன் சகோதரர்கிட்ட சொல்லியிருப்பான். அதனால தான் இப்போ ரொம்ப கரிசனையாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு துடிக்கிறான். சரிங்களா? இவனுடைய தவறான வாழ்க்கையும் இவனுடைய தவறான போதனையும் அவனுடைய சகோதரர்களை தவறான திசையில் திருப்பியிருந்தது. தவறான ஒரு முன் உதாரணத்தை அவர்களுக்கு இவன் வைத்திருந்தான். ஆகியனால தான்
இங்கே இவன் ரொம்ப ஆதங்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகையில் இந்த ஐஸ்வர்யவான் ஏன் நரகத்துக்கு போனால், அவன் ஆபிரகாமுடைய மகனாக இருந்தும் அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தும் மனம் திரும்ப வேண்டும் என்று அறிந்திருந்தும் மனம் திரும்பவில்லை. அது மட்டுமல்ல, அவன் தன்னுடைய வாழ்வை உலக வாழ்வை பற்றி மட்டும் கரிசனை உள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு கூட ஆண்டவரை தேடுகிறவர்கள் மூன்று கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க. ரெண்டாவது கேட்டகரி ஐஸ்வர்யவான ஆக்குவதற்கு ஆண்டவரை தேடுகிறவர்கள். இவங்களுடைய ஜெபமெல்லாம் என்ன, ஆண்டவரே நல்ல வேலை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல சம்பாத்தியத்தை கொடுங்க. இவர்களுடைய ஜெபமெல்லாம் எதுக்காகவே இருக்குது, உலக வாழ்வுக்காக, உலகத்தினுடைய மேன்மைக்காகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இவன் வாழ்க்கையில் காணப்பட்ட அடுத்த ஒரு பிரச்சனை, இவன் தேவ அன்பை ருசித்தவனாக இருப்பானால் நம்ம வாசித்தோம் ஒன்றியவான் நான்காம் அதிகாரத்தில், தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். வாசலில் இருக்கிற இந்த பிச்சைக்காரன் மேலே கொஞ்சம் கூட அவனுக்கு இரக்கமோ பரிவோ கரிசனையோ அன்போ இல்லை. அந்த நாய்க்கு இருந்த அக்கறை கூட இவனுக்கு இல்லை. அதனால் வாசலில் இருந்த பிச்சைக்காரனை கண்டான், ஆனால் அதை பற்றி அவன் கவலைப்படலை. ஆடம்பர உடை உடுத்துவதிலும் அவன் அதிகமாக சாப்பிடுவதிலும் தான் கவனமாக இருந்தான். இவளிய வாசலில் இருக்கிறவனுக்கு இருக்கிற தேவையை குறித்து கொஞ்சம் கூட இவனுக்கு கவலையே இல்லை. இரக்கம் உள்ளவன் பாக்கியவான், அவன் இரக்கம் பெறுவான். நான் இரக்கம் காண்பிச்சா இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இயேசுக்கு சொன்ன மலைப்பிரசங்கம் அத்தைய 5:7 வாசிக்கிறோம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆசீர்வாதம் எதற்காகங்க, எதற்காக ஆசீர்வாதம், சேர்த்து வைத்துக் கொள்வதற்காக அல்ல, ஆடம்பரமாய் வாழ்வதற்காகவும் அல்ல. ஆசீர்வாதத்திற்கு நாம் உக்கிரானத்துவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த 16 அதிகாரத்தில் முத 9 வசனத்தில் ஏசாமி ஒரு ஓமை சொல்கிறாரு. அங்கே இருந்த மனுஷன் அவன் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அவன் செஞ்சது சரியாக தவறானலாம் கூட நம்ம யோசிக்கலாம். அவன் செஞ்ச காரியம் தன்னுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு கூட அவன் பகிர்ந்து கொடுக்கிறவனாக இருந்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கீழே விழுகிற துணிக்கையை கூட அவனுக்கு போய் சேரணும் அப்படின்ற கரிசனை இவன் காட்டலை. இப்போ இவன் என்ன கேட்டான், அவன் கையில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி இவனுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்லி கேட்குறான். நியாயமா இது, நியாயமா நீங்களே சொல்லுங்க. இவன் ஒரு சின்ன அப்பத்துண்டை கொடுக்கல, அவன்கிட்ட இருந்து ஒரு தண்ணியை இவன் எதிர்பார்க்கறான். கிடைச்சிச்சா, கிடைக்கல. இரக்கம் காண்பிச்சிருந்தா இரக்கம் கிடைச்சிருக்கும், ஆனால் அவன் இரக்கம் காண்பிக்கவில்லை. கடைசியாக இந்த ஐஸ்வர்யவான் ஏன் நரகத்துக்கு சென்றான், அவன் செஞ்ச முக்கியமான ஒரு விஷயம் கவனிங்க, வேதத்தை அசட்டை செய்தான். வேதத்தின் உண்மையை அவன் அறிந்திருந்தான், ஆனால் அதை அவன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியவில்லை. மனம் திரும்பி நரகத்திற்கு தப்பிக்கொள்ளலாம் என்று அறிந்திருந்தான், ஆனால் மனம் திரும்பவில்லை. இன்றைக்கு நரகத்தில் இந்த ஐஸ்வர்யவான் காணப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். நரகத்தை பற்றி இந்த பகுதியில் சில காரியங்கள் நம்ம கவனிக்கிறோம். இங்கே நரகம் மனிதனுடைய நிலையை அப்படியே தலைகீழாக மாற்றிவிடுகிறது. பூமியில் இவன் யார், ஐஸ்வர்யவான். நரகத்தில் இவன் யார் தெரியுமா, யார் தெரியுமா, பிச்சைக்காரன். ஏன்னா ஹி ஆஸ்ட், கேட்டான் அப்படின்னு இருக்குது ஆங்கில சில மொழிபெயர்ப்பில், ஹி பெக்டுன்னு இருக்குது. என்ன பெக் பண்ணான்,
ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கறதுக்கு அவனை அனுப்புங்க அப்படின்னு கெஞ்சினானா. பூமியில் அவன் யாரு? ஐஸ்வர்யவான். நரகத்தில் அவன் யாரு? பிச்சைக்காரன், பெக்கர். அவனுடைய நிலையை அப்படியே தலைகீழ மாத்திருச்சு இந்த நித்தியம். அது மட்டுமல்ல, இந்த நித்தியம் நிரந்தரமானது. ஒரு கடவுளுடைய மனிதன் சொல்லுகிறார், நிறைய இடங்களுக்கு நம்ம போகும்போது ரெண்டு வாசல் இருக்கும், ஒன்று வந்து உள்ளேன்னு போட்டிருக்கும், இன்னொன்றில் வெளியேன்னு போயிட்டுருக்கும். உள்ள வந்து வெளியில் இப்படி வரணும் அப்படி போகணும்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நரகத்துக்கு வெளியேன்னு ஒரு போர்டு கிடையாது, உள்ளே போனால் உள்ளே மட்டும்தான், நோ எக்ஸிட். நரகத்துக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆங்கிலத்தில் இதற்கு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நரகத்துக்கு பாட்டம்லெஸ் பிட். அடி தலைமை இல்லையா, போக போக போய்கிட்டே தான் கீழே இருக்கும், திரும்பி வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை. ஏமாந்து விட வேண்டாம். நரகம் என்பது சிறை போல் இல்லை. ஏதோ கொஞ்ச நாள் உள்ளே போனால் அப்புறம் பரோலில் வெளியில் வந்தோம், ஜாமீனில் வந்தோம், அப்புறம் திரும்ப உள்ளே போனோம், அப்புறம் சீக்கிரமாக மன்னிப்பு வாங்கிட்டு வெளியில் வந்துடலான்ற ஒரு இடம் அல்ல நரகம். அது நித்தியமானது என்பதை இந்த பகுதிகளே நம்ம பார்க்கிறோம். இங்கே நிலையை நிலைமையை மாற்றி அமைக்க முடியாது. தண்ணீரை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தாகத்தை தணித்து கொள்ள வாய்ப்பு இல்லை. அவன் தான் கேட்டான், கொஞ்சம் என் நிலைமையை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, ரொம்ப தாகமாக இருக்கு, கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்க. அங்கே இரக்கம் அதற்கு இடமே இல்லை. அங்கே ஆண்டவருடைய அன்பையும் கரிசனையும் பார்க்க முடியாது. ஆகையினாலே இங்கே நரகத்தில் நம்முடைய நிலைமையை மாற்றி அமைத்து கொள்ள முடியாது, வேதனையை தணித்து கொள்ள முடியாது. இந்த வேதனையை குறித்து நரகத்தை பற்றி இந்த பகுதி சொல்லியிருக்கிறதுல சில வேத வல்லுநர்கள் டிபேட் பண்ணுறாங்க. என்ன டிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே நரகம் அல்ல இது, பாதாளம் என்ற வார்த்தை அது வந்து கல்லறையை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாதாளம்ன்ற வார்த்தை பாதாளத்தை குறித்தாலும் சரி கல்லறையை குறித்தாலும் சரி ஒரு காரியத்தை மாற்றலை. என்னென்னா, அவன் அந்த இடத்துல வேதனைப்படுகிறான் என்ற உண்மையை எதையாலும் மாற்ற முடியாது. ஏன்னா ரெண்டு மூன்று இடத்துல அந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். 24வது வசனத்தில், நீர் எனக்கு இறங்கி, ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி, லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். வேதனைப்பட்டாவன், சரிங்களா? அது மட்டுமல்ல, 25வது வசனத்தையும் அதை ரிப்பீட் பண்ணுறாரு. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆகினாலே இந்த வேதனை அங்கே இருந்தது என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆகையினாலே இங்கே வேதனைப்படுகிற ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். அந்த வேதனையை மாற்றி அமைக்க முடியவில்லை. அந்த வேதனை நித்தியமானது. அவன் பரதீசை பார்க்கிறான், ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிற லாசருவை பார்க்கிறான். ஆனால் அங்கே அவனால் போக முடியாது. தன்னுடைய நினைவுகள் எல்லாம் பசுமையாக இருக்கிறது. லாசருவை அவன் அறிந்திருந்தான். லாசரு உன்னுடைய நினைவுக்கு வந்தது, பூமியில் இருக்கிற சகோதரர்கள் நினைவில் இருந்தார்கள். ஏன் அப்படின்னா, நினைவு சரீரத்தில் இருக்கிற விஷயம் அல்ல, சரீரம்தான் செத்து போய் கல்லறையில் இருக்குது. இங்கே இவனுக்கு நினைவுகள் இருக்கிறது. இவன் யார் என்று தெரியும், இவன் என்ன செய்தான் என்று தெரியும், இவனுக்கு கிடைத்த வாய்ப்புகளை இவன் எப்படி தவறவிட்டான் என்பதை அவன் உணர்ந்திருப்பான். ஏனென்றால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தைகள் உண்டு, டார்ச்சர், டார்மெண்ட். இங்கே வேதனை என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை டார்மெண்ட். ஒரு கடவுளுடைய மனிதன் என்ன சொல்கிறாரு, இது அவனுக்கு உள்ளிருந்து ஏற்பட்ட சிந்தனையினால் ஏற்பட்ட ஒரு வருத்தம், சரிங்களா? அப்போ இவனுக்கு சரீரத்தில் ஏற்படுற துன்பத்தை விட இவன் மனசில் ஏற்பட்ட வேதனை தான் பெரிய வேதனை. என்னெல்லாம் யோசிச்சிருப்பான், எத்தனை முறை மனம் திரும்ப வேண்டும் என்ற செய்தியை நான் கேட்டேன், அதை கவனிக்காமல் போயிட்டேனே. பலமுறை இப்படிப்பட்ட சத்தத்தை கேட்ட போதெல்லாம் நான் திரும்பி கொண்டேனே. இப்படிலாம் அவன் யோசிச்சிருப்பான் இல்லை. எங்கள் சித்தப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை பற்றி ஒரு நாள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க.
அவங்க புதுக்கோட்டையில் இருந்தபோது தீகா திராவிடர் கட்சியில் மேடை பேச்சாளராக இருந்தாங்க. இங்கே வருவார்ல ஸ்டீஃபன் அவங்க அப்பா. அவர் எங்கள் தாத்தா சுவிசேஷகர் மகன் கடவுள் மறுப்பு கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறவராக இருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் சித்தப்பா போயிட்டு இருக்கும்போது ஒரு கடவுளுடைய மனுஷன் வந்து கூப்பிட்டு, டானியல் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, நீ ஆண்டவனுடைய பிள்ளையா, நீ பரலோகத்துக்கு போவியான்னு கேட்டாரா. இவர் அதை பற்றி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நழுவினார். அவர் சொன்னாரா, தம்பி நீ அதை உறுதி பண்ணிக்கணும், ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பிறகு திரும்ப அந்த தெருவில் போகும்போது அவர் டேனியல்னு கூப்பிடுவாராம். இவங்க காதலே விழாத மாதிரி சைக்கிளை வேகமாக ஓட்டிட்டு ஒரே ஓட்டணும். ஏன்னா அவர் என்ன கேட்பாருன்னு தெரியும். என்ன கேட்பாராரு, நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கியா, மனம் திரும்பிட்டியா. ஆனால் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடலாம், ஆண்டவர்கிட்ட இருந்து தப்பிக்கவே ஆண்டவர் ஒரு நாள் அவரை பிடிச்சார். அந்த ரட்சிப்பின் அனுபவம் மனம் திரும்பின நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். மனம் திரும்புதலை குறித்த செய்தியை கேட்டிருக்கலாம், ஆனால் நான் மனம் திரும்பாமல் இருந்திருப்பேன். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானுடைய நிலை நமக்கும் நேரிடலாம். வாய்ப்புகளை தவற விட்டதெல்லாம் அவனுடைய நினைவுக்கு வந்திருக்கும். கடைசியாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கிற ஒரு காரியம், நரகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அழைப்பு, கால் ஃப்ரம் ஹெல். என்ன சொல்கிறான் அந்த ஐஸ்வர்யவான், ஐயோ வேதனையுள்ள இடத்துக்கு நான் வந்துட்டேன், என் நிலைமையை மாற்ற முடியல, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல, இங்கேருந்து வெளியில் போகவும் என்னால் முடியாது. அவன் சொல்கிறான், ஐயா இங்கே அனுப்பலை, பரவாயில்ல, லாசருவை தயவு செய்து என்னுடைய சகோதரர்கள்கிட்ட அனுப்புங்க. ஐந்து சகோதரர்கள் எனக்கு இருக்கிறாங்க, அவங்களும் என்ன மாதிரியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நித்தியத்தை பறித்து பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை, அவர்கள் மனம் திரும்பவில்லை. இந்த வேதனை உள்ள இடத்திற்கு அவர்களும் என்னுடைய சகோதரர்களும் வரப்போகிறார்கள், எனக்கு நல்லா தெரியும், தயவு செய்து இந்த லாசருவை அங்கே அனுப்புங்க அப்படிங்கிறார். அவன் என்ன சொல்கிறான், ஐயா அங்கே ஆள் இருக்கிறாங்க, அவர்களை நரகத்துக்கு தப்பு வைப்பதற்கு வழி காண்பிப்பதற்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். யார், மோசே? மோசே என்ன செத்து போகலையோ, தீர்க்கதரிசிகள்லாம் வெயிட்டிங்லையா இருக்கிறாங்க? இல்லை, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் யார், பைபிளில் தான் அப்படி சொல்கிறாரு, பைபிளில் தான் சொல்கிறாரு. உன்னுடைய சகோதரர்களை நரகத்திற்கு தப்பு வைக்கக்கூடிய வழியை காண்பிக்கக்கூடிய, ரட்சிப்பின் வழியை காண்பிக்கக்கூடிய வேத புத்தகம் இருக்குப்பா அவனுக்கு, அது அவனுக்கு போதும். ஆனால் அவர் என்ன சொல்ல, இல்லை ஆண்டவரே அதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க, அவங்க பைபிள் அவளை சீரியஸாக எடுத்துக்கிற டைப் இல்லை, அவங்க செத்து போன ஒருவன் உயிரோடு எழுப்பி போனால் அவன் சொல்கிறத கேட்டு அவங்கெல்லாம் நம்பிடுவாங்கன்னு சொன்னான். கவனிச்சிங்களா ஆண்டவர் என்ன சொன்னார், அப்படி ஒரு ப்ரொவிஷன் இல்லைப்பா இங்கே, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி வாய்ப்பு இருந்தாலும் அவங்க நம்ப போகிறது இல்லை. ஏன்னா இதே லாசருன்னு பேருடைய ஒருத்தனை ஏசாமி உயிரோடு எழுப்பினார். சிலர் விசுவாசிச்சாங்க, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த லாசருவையும் கொண்டு அவர் உயிரோடு எழுப்பின இயேசுவையும் கொல்லணும்னு பார்த்தாங்க. இவன் சொன்னது நடந்துச்சா, சரி இயேசு உயிரோடு எழுப்பி வந்தார், வந்த பிறகு எல்லாரும் நம்பிட்டாங்களா, இல்லை. அப்போ நம்மை மாற்றுவதற்கு, நம்மை மனம் திரும்ப அழைப்பதற்கு, நமக்கு ரட்சிப்பின் மார்க்கத்தை கொடுப்பதற்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், அற்புதங்களும் அடையாளங்களும் அத்தியாவசியம் நினைக்கிறோம். நான் அடிக்கடி அப்படி யோசித்தது உண்டு. முதல்ல நாங்கள் ஊழியம் செஞ்ச இடத்துல ஆண்டவர் பயங்கரமாக ரெண்டு ஊழியர்களை கொண்டு பயங்கரமான அற்புதங்களை செஞ்சார். எனக்கே பெரிய சவாலாக இருந்துச்சு. குடிகாரர்கள் மனம் திரும்பினாங்க, பிசாசு பிடிச்சவங்க விடுதலை ஆகிட்டாங்க, அதெல்லாம் பார்த்த உடனே ஊரே திரும்பிருச்சு, ஊரே மனம் திரும்பிருச்சு, ஆலயத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்க, பெரிய மாற்றம், பெரிய எழுப்புதல். நான் உடனே என்ன யோசித்தேன், இப்படி அற்புதம் நடந்தால் தான் எல்லாரும் மாறுவாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லா இடத்திற்கும் அதை வச்சிருக்கல. மிஷன் ஃபீல்டில் அற்புதம் நடக்குது, ஆனால்
ஆண்டவருடைய வார்த்தையை கைகளில் வைத்திருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, ரட்சிப்பின் மார்க்கத்திற்காக கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டு மிக முக்கியமான வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 55:6-7 இந்த பகுதியில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, காலம் இருக்க வாய்ப்பு இருக்கும் போதே வாய்ப்பை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு டைம் கொடுத்துருக்கும் போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும். ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கத்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிற ஆண்டவர். ஆகினால் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எரேமியா 29:13 ஒரு வாசிங்க. இங்க ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் கவனிச்சிங்களா, அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் என்ன சொல்றாரு திரும்ப வாசிங்க. முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இது ஒரு ஆண்டவர் கொடுக்க ஒரு ப்ராமிஸ். ஆண்டவரை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உண்மையான இருதயத்தோடு நான் தேடுவேன், ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுவார். அதே அதிகாரத்தில் அடுத்த வசனம் வாசிங்க. போதும் போதும், நான் உங்களுக்கு காணப்படுவேன். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன். எப்ப சின்சியரா நான் அவரை நோக்கி பார்த்தேன்னா ஆண்டவர் நிச்சயமாக தம்மை எனக்கு வெளிப்படுத்துவார். எபிரேயர்களின் நிருபம் 3:3 7 வாசிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசினார்னா இன்னைக்கு இடம் கொடுத்துடணும், நாளைக்கு இல்லை. இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம், ஏன்னா பரிசுத்தாவையானவர் இன்றைக்கு என்னோடு கூட பேசுவாரானால் நான் இன்றைக்கு இடம் கொடுக்க வேண்டும். திரும்ப ஆண்டவர் இதே காரியத்தை திரும்ப திரும்ப அந்த அதிகாரத்தில் சொல்கிறார். ஆக்கினாலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். மரணம் மனம் திரும்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தருணத்தின் முடிவு. மரணம் வரைக்கும் நம் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதற்கான அழைப்பை ஆண்டவர் என்றைக்கு கொடுக்கிறாரோ அன்றைக்கு நான் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் வாசற்படியில் ஒன்று கதவை தட்டும்போது நான் திறக்க தவறிவிடுவேன், ஆனால் நான் திறந்து பார்க்கும்போது அங்கே ஆத்தும நேசர் இருக்க மாட்டார். உன்னத பாட்டில் நம்ம பார்க்கிற ஒரு பரிதாபமான ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகினாலே கிறிஸ்துக்குள் பொறுப்பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது மனம் திரும்ப ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது ஆண்டவருக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். நித்தியம் நிச்சயமானது, நித்தியம் நிரந்தரமானது, நித்தியத்தின் நிலையை மாற்ற முடியாதது. மனம் திரும்பி நித்திய ஆக்கினைக்கு தப்பிக்கொள்ள முடியும். கடவுள் நமக்கு உதவியாளராக இருக்கும்போது ஆக்கினைக்கு தப்பிக்கொள்ள முடியும். ஆகினால் தன் லாசரு தப்பிக்கொண்டான். God is my helper. ஆண்டவர் உங்களை இந்த ஆக்கினைக்கு தப்புவிக்க விரும்பி தன்னையே பலியாக கொடுத்திருக்கிறார். அவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார்.
திருவிருந்தை நாம் ஆசரிக்க போகிறோம். நம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களையும் என்னையும் இந்த ஆக்கினைக்கு தப்புவிக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். நான் பாவி என்பதை உணர்ந்து ஒத்துக்கொண்டு ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று அவரை நோக்கி கெஞ்சும் போது ஆண்டவர் நமக்கு இறங்கி நமக்கு இரக்கத்தை கொடுக்கிறார். ஆக்கினைக்கு நம்மை தப்புவிக்கிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார், தேவ கோபாக்கினைக்கு தப்புவிக்கிறார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் வீணாய் போகாதபடிக்கு என்னுடைய மனம் திரும்புதல் விசுவாசம் உடைய ஆசீர்வாதத்தை பற்றி கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்மோடு கூட பேசுவாரானால் நாளை செவி கொடுக்க முடியாது, இன்றைக்கே செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிபவர்கள், செவி கொடுப்பவர்கள் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் பாவி, இந்த வாழ்க்கையில பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப காலம் தாழ்த்தி கொண்டே காலம் கடத்தி விட்டேன். ஆண்டவரே, மனம் திரும்பினால் ஆக்கினைக்கு தப்பிக்கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஐஸ்வர்யமானை போல மனம் திரும்ப தவறி இருக்கிறேன். கர்த்தாவே, கிருபையாய் என்னோடு பேசும், கிருபையாய் என்னோடு பேசும். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய பாதத்திலே வந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறல்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினையே நீ சிலுவையில் ஏற்றுக்கொண்டே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து எங்களை கழுவி இதயத்தில் வந்து வாசம் பண்ணுங்க. ஆண்டவரே, பாவத்தை விட்டு மனம் திரும்பி உமக்கு பிரியமாய் வாழ உமக்கு கீழ்ப்படிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க தகப்பனே. அந்த ஐசேவானுக்கு இப்படி பல வாய்ப்புகள் கிடைத்த போதெல்லாம் அவன் தட்டி கழித்து விட்டதை போல நாங்களும் தட்டி கழித்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஐஸ்வர்யத்தை குறித்தே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இராதபடி, இந்த உலக வாழ்க்கை குறித்தே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இராதபடி ஆண்டவரே, இந்த உலக வாழ்வில் ஆண்டவரே நித்தியத்தை குறித்த ஒரு நிரந்தரமான முடிவை நாங்கள் எடுத்து விடுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உலக வாழ்வில் கத்தரை அவன் அசட்டை செய்தபடியினாலே நித்திய வாழ்வில் கத்தர் இல்லாத இடத்திற்கு செல்ல வேண்டிய அவல நிலைக்கு அவன் தள்ளப்பட்டதை போன்று கத்தாவே, நாங்களும் உண்மை அசட்டை செய்து விடாதபடி, உடைய வார்த்தையை புறக்கணித்து விடாதபடி ஆண்டவரே, உடைய வார்த்தை காண்பிக்கிற வழியை ஆண்டவரே நாங்களும் அசட்டை செய்து விடாதபடி அந்த வழியிலே நடக்க மனம் திரும்பி ஆண்டவரே உங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க ஆண்டவரே உடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய ஆண்டவரே, எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர், என்னோடும் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய சத்திய வார்த்தை விசுவாசித்து கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.